மாநாமதர மாமர கிளையிலே பச்சக்கிளி ஒன்று கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அழகா இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன். ஓ லலல்லா ஓஹோ லலல்லா உல்லல்லா மாநாமதர மாமர கிளையிலே பச்சக்கிளி ஒன்று கேட்டது கேட்டது கேள்வி என்ன, என் கண்ணு ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அழகா இந்த கேள்வி என கேட்ட என்ன நான் பாடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கிங் குக். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு டார்க் சாக்லேட் கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டெஃபினெட்லி கிட்ஸ் ஃபேவரட் அண்ட் கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த டார்க் சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ அதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு கேக் ரெடி பண்ண போகிறோம் வித் ஆல் த வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் அட் ஹோம் அண்ட் நோ ஓவன் நோ எக். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு சாக்லேட் கேக் பண்ணிடலாம். இதுக்கு தேவை ஒரு மெஷர்மெண்ட் கப். அந்த மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப் மைதா எடுத்துக்கலாம், 1/2 கப் சாக்கோ பவுடர், 3 ஸ்பூன் லெமன் ஜூஸ், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1 கப், ஆயில் 1 கப், தயிர் 1 கப், கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவெல்லாம் சலிச்சுக்கலாம். மைதா இதில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். சாக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா சலிச்சு எடுத்துடலாம். இப்போ இதோட சர்க்கரையை சேர்த்துடலாம், தயிர் 1 கப் சேர்த்துக்கலாம், லெமன் ஜூஸ், ஆயில் 1 கப், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறப்ப நமக்கு வந்து கேக்குக்கு உண்டான கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வராமல் இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கலந்து விடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க நல்லா சில்கியாக வந்திருக்கு நம்மளோட பேட்டர். ஸோ கன்சிஸ்டன்சி இதுதான். நீங்கள் மாவை விடுறப்ப, கேக்கு பேட்டர் விடுறப்ப அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விழணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பிளெயின் நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். ஸோ அதில் நான் கொஞ்சமாக பட்டர் சைடில் எல்லாம் தடவிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக விழுற கன்சிஸ்டன்சி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுனாவே உங்களோட கேக்கோட அவுட்புட் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை நல்லா தட்டி விட்டுக்கலாம். ஏர் ஹோல்ஸ் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுடலாம். இப்போ ஒரு தோசை தவாவை வச்சுட்டு அது மேலே இந்த பேனை நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 30-40 minutes கம்ப்ளீட்டாக சிம்மர்லே தான் இருக்கணும். மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு 40 minutes ஆயிருக்கு. நம்ம ஜஸ்ட் லைட்டாக ப்ரிக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதில் குத்தி பார்க்குறோமோ அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் இஸ் ரெடி, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து ஆற விட்டுட்டோம்னா பேனை விட்டு தனியாக இந்த கேக் இந்த மாதிரி வந்துடும். நம்மளோட பேஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பிளெயின் சாக்லேட் கேக். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். பிளெயின் சாக்லேட் கேக் இஸ் கம்ப்ளீட்லி ரெடி. ஸோ பாருங்க, கலர், டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இது டெஃபினட்டாக ஒரு டீ டைப் கேக் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு இதுவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம மேலே க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் பால் எடுத்துக்கலாம், அரை கப் சாக்கோ பவுடர், ஒரு கப் சர்க்கரை, 3 ஸ்பூன் மைதா, அரை கப் பட்டர். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் பால் சேர்த்துடலாம், சாக்கோ பவுடரையும் சேர்த்துடலாம், சர்க்கரை, மைதா, இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிப்படாமல் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மிக்சரை அந்த பேனில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். இதையும் சிம்மர்லேயே வைங்க, ஏன்னா ஈஸியாக அடி பிடிக்கும். சிம்மர்லேயே இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் சேர்த்துடலாம். பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இந்த பட்டர் தான் நம்ம மேலே அப்ளை பண்ணுற க்ரீமுக்கு ஷைன் கொடுக்க போகிறது. ஸோ பட்டர் இது கம்பல்சரியாக சேர்த்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மேலே அப்ளை பண்ணுற க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி இது தான். இது ஆறினோடனே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கேக் மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. கம்ப்ளீட்டாக நம்மளோட டார்க் சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணுற டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்